இந்த வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பலத்தை தருகின்றேன், அன்பை தருகின்றேன், தெளிந்த புத்தியை தருகின்றேன். இந்த மொபைல் போன்ல தேவையில்லாத சில டாக்குமெண்ட்ஸ், சில போட்டோஸ், சில காரியங்களை வைத்திருக்கும் போது அது ஒரு ஹேங் ஆகக்கூடிய ஒரு மொபைல் போன் நிலைமையை போல நம்முடைய வாழ்க்கை ஹேங் ஆகி போய் காணப்படுமையானால் ஆண்டவர் சொல்லுகிறார், டிலீட் இட், ரிமூவ் இட் என்று சொல்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நம்ம எவ்வளவுதான் விசுவாசித்து ஓடிக்கொண்டு இருந்தாலும் பயம் சில நேரங்களிலே நம்மை வாட்டுகின்றதாக இருக்கின்றது. நடக்கக்கூடாதது நடந்துவிடுமோ என்று நினைத்து நினைத்து சோர்ந்து போகின்றவர்களாய் காணப்படுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இன்று காலையிலே நாம் இந்த காட் மார்னிங்கை கேட்டுக்கொண்டு இருப்போமே ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை என்று சொல்லுங்கள். 2 தீமோத்தேயு 7:7 பார்க்கும் பொழுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த பயமுள்ள ஆவியை இன்று எடுத்து போடும்படியாக ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்லுகிறார். ரிமூவ் தோஸ் ஃபைல்ஸ். இந்த பயத்தை கொண்டு வரக்கூடிய சில சிந்தனைகள் இருக்கின்றது பாருங்க, அதை ஆரம்பத்திலேயே நீங்க எடுத்து போடுங்க. அந்த பயத்தின் ஆவியை கொண்டு வரக்கூடிய பல இணைப்புகள், பல சிந்தனைகளை நாம நீக்கி போடும்படியாக ரிமூவ் இட் என்று சொல்லுகிறார். இந்த மொபைல் போன்ல தேவையில்லாத சில டாக்குமெண்ட்ஸ், சில போட்டோஸ், சில காரியங்களை வைத்திருக்கும் போது அது ஒரு ஹேங் ஆகக்கூடிய ஒரு மொபைல் போன் நிலைமையை போல நம்முடைய வாழ்க்கை ஹேங் ஆகி போய் காணப்படுமே ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், டிலீட் இட், ரிமூவ் இட் என்று சொல்லுகிறார். அடுத்தது ஆண்டவர் ரிஃப்ரெஷ் பட்டனை பிரஸ் பண்ண சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு பலத்தை தருகின்றேன், அன்பை தருகின்றேன், தெளிந்த புத்தியை தருகின்றேன். குழம்பி போன இருக்கக்கூடிய ஒரு புத்தியே இல்லை, குழப்பத்தின் ஆவியை கொடுக்கவில்லை. ஹி இஸ் நாட் அன் ஆத்தர் ஆஃப் கன்ஃபியூஷன், பட் ஹி இஸ் அன் ஆத்தர் ஆஃப் பீஸ், அவர் சமாதானத்தின் தேவன். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்று குழப்பத்தை கொண்டு வரக்கூடியதாக இருந்தால் ரிஃப்ரெஷ், அந்த காரியத்தை விட்டு நாம் புதுப்பித்து காணப்பட அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, இன்று இந்த வசனத்தை கேட்டு நாம் வெளியே செல்லும்போது பலமுள்ளவர்களாய், அன்பை காட்டுகின்றவர்களாய், புது ரீஸ்டார்ட், புதிய வாழ்க்கையை ஆரம்பித்து பயத்தோடு இல்லை, நம்பிக்கையோடு, பலத்தோடு, அன்போடு, தெளிந்த புத்தியோடு இந்த நாளை ஆரம்பிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்தி காத்துக்கொள்வாராக. காட் மார்னிங்.